வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ரெக்யர்மெண்ட்டு தாங்க. காலி இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 900க்கும் மேலே உங்களுக்கு காலி இடங்கள் இருக்குது. உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரெக்யர்மெண்ட்டுதுங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 19,000 85,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. மெயில் மோட்டோர் சர்வீஸ், அப்புறம் போஸ்டல் சர்வீஸ், அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் சர்வீஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், போஸ்டல் கோஆப்ரேட்டிவ் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைப்பிங்கில் வந்து போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்லாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க. வேகன்சி ஸ்டேட் வைஸாக அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேகன்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு போஸ்டிங்க்குமே இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் மோட்டார்னால் அது வந்து எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. போஸ்டல் சர்வீஸ் குரூப் பி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ எல்லா போஸ்டிங்கான வேகன்சியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே நீங்கள் எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கலாம். ஓவராலாக உங்களுக்கு அந்த லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயில் ரயில்வே மெயில் சர்வீஸ்க்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் கண்ட்ரோல் சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட்லி எதில் வந்து அதிகமாக போஸ்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் மெயில் கார்டு, அப்புறம் எம்டிஎஸ், இதுக்கு தான் வந்து போஸ்டிங் எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேயுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 குறையாமல் 300, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 700, எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு வேகன்சி இதில் அதிகம். ஒரு ஒரு போஸ்டிங்குமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து போஸ்ட்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6,000 மேலே சொல்லியிருக்காங்க. மெயில் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 128 சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 மேலே வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்டு நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லைன்னா அசாம் பீகார்னால் நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையானது நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே பெரிய வேகன்சி தாங்க இது. ஸோ இப்போது வேகன்சி வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே கூடிய விரைவில் வரும், அதுவுமே நாங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இதில் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாகவே அப்ளை பண்ணுவோம். போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.